ஏன் இந்தியாவில் மட்டும் பெண்களுக்கு இத்தனை மரியாதை? பெண்கள் பேர் தான் இங்கே முதல்ல. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், நம்ம மண்ணை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. இப்போது பெண்கள் வந்து தன்னோட பேரோட கணவர் பேரை போட்டுக்கிறது அப்படிங்கிறது மேற்கத்திய கலாச்சாரம். பிரிட்டிஷாரோட வருகைக்கு அப்புறம் அந்த பாதிப்பில் நம்ம பெண்கள் அவங்கள காப்பி அடித்து விஜய் ராமகிருஷ்ணன், இல்லை கீதா தங்கத்துறை, நந்தினி வேலுச்சாமி, இல்லைன்னா மிஸ்ஸஸ் ராமகிருஷ்ணன், மிஸ்ஸஸ் வேலுச்சாமி அப்படின்லாம் தன்னோட பேரை வந்து மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் பெண்ணில் இருந்து தான் ஆண் அப்படிங்கிற ஒரு ஆழமாக நம்பக்கூடிய நம்ம சமூகம் எப்படி நம்ம ஊரில் வந்து பெண்கள் பேரை போட்டுக்கிச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாவே அந்த வித்தியாசம் தெரியும். ஒரு பெண்ணை இங்கே அடையாளப்படுத்தும் போது அவள் சம்பந்தப்பட்ட ஆணோட பேர் அவளுடைய பேருக்கு பின்னால் இந்த மண்ணில் வராது. ஆனால் அதே சமயம் ஒரு ஆணை அடையாளப்படுத்தும் போது அவன் சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய பேர் அவனுடைய பேருக்கு முன்னாலேயே வந்துடும். சீதை அப்படிங்கிறவ இங்கே சீதை தான், ஆனால் ராமன் பேர் தான் வந்து சீதாராமன் அப்படின்னு வரும், இல்லைன்னா ஜானகிராமன் அப்படின்னு வரும். கோயிலில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல பெண் தெய்வத்தோட பேரை சொல்லி அதுக்கப்புறம் அந்த பெண் தெய்வத்தோடு உடன் உறையும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண் தெய்வத்தின் பேரை சொல்லி கோயிலை குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படித்தான் எப்போவுமே வந்து வழக்கம் இந்த ஊரில் வந்து பெண்ணுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பெருமை அது. அதே மாதிரி இங்கே லட்சுமிங்கிறது லட்சுமி தான், ஆனால் லட்சுமி வந்து நரசிம்மரோடு இருக்கும்போது லட்சுமி நரசிம்மர் அப்படின்னு தான் அவர் சொல்லப்படுவார். கடவுள் மட்டும் இல்லை, இதில் வந்து பொதுமக்கள் பேருக்கும் கூட இதே தான். இந்த மண்ணில் பெண் பேரோடு ஆண் பேர் வராது, ஆனால் ஆண் பேரை பார்த்தீங்கன்னா பெண் பேரோடு வரும். சீதாராமன் அப்படின்னு கூப்பிட்டாலோ அல்லது ஜானகிராமன் அப்படின்னு கூப்பிட்டாலோ எந்த பொண்ணும் திரும்பி பார்க்க மாட்டான். காரணம் என்னன்னா, சீதா அப்படிங்கிறதோட அவள் பேர் முடிஞ்சிருச்சு, ஜானகி அப்படிங்கிறதோட அவள் பேர் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த ஜானகி ராமன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆணுடைய பேராக தான் இருக்கும். இங்கே ஒரு பெண்ணை அடையாளப்படுத்த ஆண் தேவையில்லை, ஆனால் ஒரு ஆணை அடையாளப்படுத்துறதுக்கு தான் ஒரு பெண் இங்கே தேவை.